ஸ்ரீபெரும்புதூர் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலையிலிருந்து எண்பது மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை பிரதேசம் தெலங்கானா மாநிலங்களுக்கு அனுப்புமாறு மத்திய அரசு பிறப்பித்துள்ள உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தென்னிந்தியாவிலேயே மிக அதிகமான கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நகரங்கள் பட்டியலில் இரண்டாவதாக உள்ள சென்னை நகருக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆலைதான் ஆக்ஸிஜன் வழங்கி வருகிறது என்று குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் ஆக்ஸிஜன் பயன்பாடு முன்னூற்று பத்து மெட்ரிக் டன் என்ற அளவை தொட்டிருப்பதாக பெட்ரோலியம் மற்றும் எரிபொருட்கள் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டி இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு இருநூற்றி இருபது மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் மட்டுமே ஒதுக்கீடு செய்திருப்பது பற்றாக்குறையானது என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கொரோனா தொற்று நிலவரத்தின் அடிப்படையில் விரைவில் மாநிலத்தின் ஆக்ஸிஜன் தேவை நானூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் அளவாக உயரும் என்றும் இது மாநிலத்தின் தற்போதைய உற்பத்தி திறனான நானூறு மெட்ரிக் டன் விட அதிகம் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய நிலையில் கொரோனா தொற்று ஒரு லட்சம் என்ற அளவில் உயர்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இவற்றை கருத்தில் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் ஆலையிலிருந்து எண்பது மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜனை மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்